வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். என்னோட வாழ்க்கையில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் ஒன்று செனக்கா த ஃபிலாசபர்னு சொல்லுவோம். செனக்காங்கிறவர் ஒரு பெரிய ரோமன் செனட்டர், ரெண்டு எம்பரரோட கோச்சாக இருந்தார். ரெண்டுமே மோசமான எம்பரர், ஒன்று நீரோ ஒன்று கேலிகுல்லா. கடைசியில் அவர் எந்த எம்பரர் அவர் மென்டார் பண்ணுவாரோ அதே எம்பரர் அவரை சூயிசைட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்து அவர் லைஃபையே முடிச்சுக்கிட்டார். ஒரு வார்ம் பாத், ஒரு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் கையை வெட்டிக்கிட்டு மெதுவாக இறந்தார் செனக்கா. செனக்கா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. அப்போது அந்த செனக்கா அவரோட வாழ்க்கையை கேட்டு இதெல்லாம் பப்ளிக் லைஃப்பில் இருந்தாலும் நைட்டில் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறது ஒன் ஆஃப் தி கிரேட் டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்தாய்சிசம். இன்னைக்கு நம்ம சர்வைவ் ஆனது ஸ்தாய்சிசமில் எபிக்டேட்டஸ், மார்க்கஸ் அரியலஸ், அப்புறம் செனக்கா. செனக்காட்டேந்து நம்ம கற்றுக்கிற அஞ்சு இம்பார்ட்டண்ட் பாடங்களை நான் சொல்கிறேன். இதை நான் கற்றுக்கிட்டேன், இது ரொம்ப கட்டப்பட்டு கற்றுக்கிட்ட அஞ்சு பாடங்கள். முதல்ல, கோவங்கிறது வேஸ்ட். கோச்சி கத்தினோன்னா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஆங்கருங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தான், பாலில் ஒரு பவுன்சர் போடுற மாதிரி தான். எப்போது ஒரு வாட்டி விக்கெட் விழும், மற்றவனை பயமுறுத்துறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன், ஸ்பேரிங்லி யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன். நம்மளுக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு செனக்கா சொல்கிறார். ஒரு கோபம் உங்களால் தாங்க முடியாமல் வந்துடுச்சுன்னா வாயே திறக்காமல் எழுந்து அங்கேருந்து நடந்து போயிடுங்கிறார், டிலே பண்ணுங்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் யோசிச்சிங்கன்னா கோபத்துக்கான ரீசன் தெரிஞ்சிடும், டிசிபேட் ஆகிடும், காம் மைண்டோட உங்களால் ஆக்ட் பண்ண முடியும். இது எஸ்பெஷலி ரோட்டில் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனது ஆயாச்சு, போகிற வழியை பார்க்க வேண்டிதான். ஆனால் ஒத்தர் ஒத்தர் பயங்கரமாக கிராபினாம் திட்டிக்கிட்டு சம இடத்துல அடிதடி சண்டை கூட போகும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நவ்ஜோத் சிங் சித்து ஜெயிலில் இருக்கிறாருன்னா கோவத்தில் ஒரு வயசானவர் அவர் கங்கன்னால் அடிச்சிட்டார். கங்கன்கிறது சர்தாஜிங்க போட்டிருக்கிற ஒரு மெட்டல் பேண்டு, அதை எடுத்து கங்கன்னால் ஒருத்தர் அடித்ததுனால அந்த ஆள் இறந்து போனதுனால அவருக்கு இன்றைக்கி 2 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கரை டிலே பண்ணோனாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ரோடு ரேஜிங்கிறது ரொம்ப காமன். இதை வந்து மாடர்ன் சைக்காலஜியில் ரெஸ்பான்ஸுக்கு ஆக்ட் ஒருத்தரவங்க நம்மளை பண்ணுறாருன்னா ரெஸ்பாண்ட் ஸ்டிமுலேஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுறது நம்மளை கோவப்படக்கூடிய ஒரு இன்சிடெண்ட். நம்ம ரெஸ்பான்ஸுங்கிறது நம்ம ரியாக்ட் பண்ணுறது. ஸ்டிமுலஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ரெஸ்பான்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸுக்கும் கேப்பை நிறைய விட்டோன்னா நம்ம ப்ராப்ளமே வராது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். லைஃப்பில் எதை வேணால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிடணும், ஒன்றே ஒன்று தான் பணம் கொடுத்து வாங்க முடியாது, அது டைம். டைம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்பி வரவே வராது. அந்த நினைப்பு உங்கள்கிட்ட இருக்கவே வேணும். இப்போ எனக்கு 55 வயசு, எனக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி 55 வருஷம் ஓடிடுச்சு. நான் எவ்வளோ பணம் கொடுத்து எதை வேணால் பண்ணாலும் என்னால் டைம் வாங்க முடியாது. இன்றைக்கி எனக்கு பெரிய அட்வான்டேஜே என்னென்னா நம்மகிட்ட பணம் வருதுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிக்க முடியுது. கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருக்கார், அந்த டைமில் நான் கார் ஓட்ட வேண்டாம், வேறு ஏதாவது யோசிக்கலாம். அது மாதிரி எனக்குன்னு நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான்னா எனக்கு மோர் டைம் கிடைக்கிறது. மோஸ்ட் வேல்யூபிள் பொசஷன் மனுஷனுக்குங்கிறது டைம். எல்லாருக்கும் லிமிட்டட் டைம் தான். இப்போ ரீசண்டாக ஜூன் வாலா இறந்துட்டார். ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது என் பொண்ணு 25 வயசு ஆறு வரைக்கும் நான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் இருக்க முடியலை. அவர்கிட்ட 40,000 கோடி பணம் இருந்தது, ஆனால் அவர் லைஃப் அவரால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஃபைனைட் டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம திறமை தான். அந்த ஃபைனைட் டைமை நல்ல படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு புஸ்தகம் படித்தோன்னா அந்த டைமை நம்ம கேம் பண்ணுவோம். அது மாதிரி யாரோட சேர்ந்து சுத்தணுங்கிறத பற்றி அவர் பேசுகிறார். நார்மல் நம்ம இயல்பு என்னென்னா நம்மளோட திறமையில் கீழே இருக்கிறவங்களோட நம்ம சுற்றினோன்னா நம்மளுக்கு லைஃப் பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு அதுதான் நேச்சுரலாக தோணும். ஏன்னா நம்ம அவங்கள ஈஸியாக டாமினேட் பண்ண முடியும். ஆனால் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணுன்னா உங்களோட திறமை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களோட தான் நீங்கள் சுற்றணும். நான் வந்து என்னோடய திறமை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களோட சுற்றினேன்னா தான் என் வாழ்க்கை பெட்டராக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட திறமையில் ஜாஸ்தி இருக்கிறவங்கள நம்மளால் நேராக பார்த்து பேச முடியாது. சம்டைம்ஸ்
அவங்களோட உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எழுதிட்டு போன லெட்டர்ஸ், ஒர்க்ஸ், புஸ்தகங்கள்ங்கிறது கிவ்ஸ் யூ கிரேட் டைம். அதை நீங்கள் படிக்க படிக்க யூ ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அவங்க ஸ்கின்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அவங்க உடம்புக்குள்ளே நீங்கள் போடுறீங்க. அவன் ஏன் எதுக்கு எதை செஞ்சான்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் வாழ்க்கையில் பெட்டர் ஆவீங்க. ஸோ நீ நினைக்கிற நம்மளோட பெட்டர் பர்சனை நம்மளால் நேர பார்க்க முடியாட்டானும் அவரோட லெட்டரில் எழுதலாம். அவர் உயிரோடு இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக அவரோட ஆவியாகி அவரோட புஸ்தகங்கள், அவரோட லெட்டர்கள், அவர் சொல்லிட்டு போனதை படித்தோன்னாலே நம்ம பெட்டர் ஆகிடலாம். இதுக்கு இல்லைங்கிறதே ஒரு காரணமாக எடுத்துக்கூடாது. டெஃபினட்டாக யாரோ பற்றி, இப்போ காந்தியை பற்றி பார்க்கணும்னா நிறைய லிட்ரேச்சர் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய பேப்பரில் அவர் எழுதியிருக்கிறாரு, புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அதை படித்தாலே காந்தியை பற்றி நம்ம கற்றுக்கலாம். நேரு 3-4 புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, அதை பார்த்தா நேருவை கற்றுக்கலாம். அதே மாதிரி காமராஜை பற்றி நிறைய பேர் புஸ்தகம் எழுதியிருக்காங்க, அதை பார்த்தா காமராஜை கற்றுக்கலாம். கலாம் பேசின நிறைய டேப்பு, வீடியோ நிறைய இருக்குது, அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலே கலாம்க்கு ஈக்குவலாக அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு சிந்தனை என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் நம்மளை எக்ஸ்கியூஸே இல்லாமல் இது மாதிரி பெரிய மனிதர்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சஃபரிங். நம்ம கட்டப்படுறதுங்கிறது ரொம்ப ஃபியூ தான், ரொம்ப சில நேரத்தில் தான் ரியாலிட்டியில் நம்ம சஃபர் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் தி சஃபரிங் வந்து நம்மளோட கண் இமேஜினேஷனில் தான் இருக்கும். அதனால் இது வந்தால் என்ன ஆகும், அது வந்தால் என்ன ஆகிடும், எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், இது மாதிரி பயம்தான் நம்மளை படுத்தும். வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன் தென் ரியாலிட்டி. ரியாலிட்டியில் நம்ம கஷ்டப்படுறது 10%னா இமேஜினேஷன் நம்ம கஷ்டப்படுறது பல மடங்கு ஜாஸ்தி. அதனால் மனசை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தாலே நம்மளுக்கு சஃபரிங் கிடையாது. அதனால் எது ஆக்சுவலாக ரியாலிட்டியில் சஃபரிங்கோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதை மாற்ற முடியுமான்னு பாருங்கள். கடைசியாக இந்த உலகத்தில் வந்தோன்னா வெளில போகிறது நிச்சயம், அதை ஹாப்பியாக வெளில போகணும். டெத்துங்கிறது ஒரு ப்ராசஸ், டெத்துங்கிறது ஒரு சர்டினிட்டி. முன்னெல்லாம் டெத்துங்கிறது வீட்லேயே நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம சானிடைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சதுனால டெத்தை நம்ம சுற்றி நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். டெத்தை பார்த்து பயப்படுறது ஒன்றுமே கிடையாது. கடைசியில் இந்த உலகத்தில் போய் தான் ஆனும், நம்ம ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது. அதனால் டெத்தை எம்பாரஸ் பண்ணணும், எம்ப்ரேஸ் பண்ணணும். நம்ம லெகசி விட்டு போகிறதுல நம்ம போனப்புறம் கூட ஒரு 100 வருஷத்துக்கு நம்மளை பற்றி பேசணும். இது தான் நம்ம எய்ம் பண்ணணும். இது தான் நான் செனக்காட்ட கற்றுக்கிட்டது. செனக்காவை 3000 வருஷம் கழித்து இன்றைக்கும் நம்ம பேசணும். இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நான் இருப்பேன். செப்டம்பர் 24 சனிக்கிழமை சாயங்காலம் துபாயில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அக்டோபர் 1 அன்றைக்கி அடுத்த சாட்டர்டே அபுதாபியில் ஒரு இவெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் நான் துபாயில் தான் இருப்பேன். என்னை துபாயில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போட் டீம் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. துபாயில் நான் உங்களை சந்திக்கிறேன், அபுதாபியில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் போடனா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பும் போட் டீம் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க துபாயில் சந்திக்கலாம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.